புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி, எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கடவுள் அருள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் வரக்கூடிய 2023 ஏப்ரல் மாதம் நிகழக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நாம் துலா ராசிக்குண்டான குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலா ராசிக்கு அமோகமாக இருக்கக்கூடிய பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. ஏன்னா நேரடியாக குரு பகவான் இங்கிருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். குரு பார்க்க கோடி நன்மைகள், சகல தோஷங்களும் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல குரு உங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைப்பார். ஏதாவது ஒரு வழி வகையில் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு மேலே இந்த துலா ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். என்ன திசையோ என்ன புத்தியோ, தீய திசைகள் தீய புத்திகள் நடந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் அது உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அமைப்பு. இப்போது இந்த துலா ராசிக்கு இந்த 6 ராசி கட்டங்களில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ராசி கட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, அது என்னென்ன மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகுது, என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஜாதக கட்டணத்தை கூட நீங்கள் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடம்தான் உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இடம். அப்போது 1 மற்றும் 8 அதிபதி யாருன்னா, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சுக்கர பகவான். இந்த சுக்கர பகவான் இந்த 6 கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி, ஏன்னா முதலே உங்கள் ராசியை பார்த்துட்டுக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு, ரெண்டாவது அந்த அதிபதி போய் எங்கே 6 கட்டங்களில் இருந்தாலும் சரி, இந்த டைம் நீங்கள் யார், உங்களுடைய அடையாளம் என்ன, நீங்கள் எதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையும் கூட நிச்சயமாக காட்டி கொடுப்பார். ஏன்னா துலாத்தில் சனி உச்சமாகிறதுனால எப்பொழுதுமே இந்த துலா ராசிக்கு அடையாளங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த காலகட்டங்கள் அது எல்லாமே சாதகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். உங்களுடைய தோற்றங்களுடைய மாற்றங்கள், அதே போல் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, பல மடங்கான வெற்றிகள், காரிய ஜெயம், என்ன தசா புத்தி நடக்குது, இப்போ ராகதிசை நடக்குது, கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க, கண்டிப்பாக வெளியூர் பயணங்கள் இருக்கும், வளர்ச்சி உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ என்னென்ன திசை என்னென்ன புத்தி நடக்குதோ இந்த குரு பெயர்ச்சி இந்த துலா ராசியில், அதே போல் இந்த சுக்கரனும் இந்த 6 கட்டங்கள் எங்காவது இருந்துட்டா சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். லாட்ரி ரேஸ், இது போல் சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு சின்ன அமௌண்ட் போட்டீங்கனாலும் பெரிய அமௌண்ட்டை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த துளாராசி நேயர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7 அதிபதியான செவ்வாய். இந்த 2 மற்றும் 7 அதிபதியான செவ்வாய் இந்த 6 கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி, ஏன்னா 2னா குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறது, 7னா திருமணத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய கிரகம். இது குடும்பம், இது திருமணத்தை செஞ்சு கொடுக்கக்கூடியது. அப்போ முதல்ல உங்களுக்கு 7ல குரு இருக்கிறதுனால திருமண வரன் கண்டிப்பாக வருமா, ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த செவ்வாயும் இந்த 6 கட்டங்கள் எங்காவது இருந்ததுன்னா இதுதான் உண்மையான குரு பலன் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 6 கட்டங்களில் செவ்வாய் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த வரன், நீங்கள் எந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, என்ன மாதிரி உங்களுக்கு வரன்கள் வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே அமையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அடுத்து இந்த 2 இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா குடும்பத்தை சொல்றதுனால நல்ல குடும்பமாக அமையும், நீங்கள் எப்படி நினைச்சீங்களோ அது போல் அமையும். அதே இது உங்களுக்கு தனஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவு நிற்காமல் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இந்த 2 இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாக்கு எல்லாமே பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இந்த 7 இடம் அப்படிங்கிறது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். பொதுவாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும், ஏன்னா அங்கே சனி வந்து உங்களுக்கு உச்சமாகிறதுனால அவங்க கையில் என்ன வியாபாரம் பண்ணாலும் நல்லா இருக்குங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு, அவர் ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால். அதே போல் இந்த 7 இடத்துலேயும் குரு இருந்து இந்த 7 அதிபதியை செவ்வாய் பார்த்துட்டு இருந்தாருன்னா வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்.
பார்ட்னர் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தொழிலில் நல்ல வளர்ச்சி. அதே போல் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சாலும் அது பரிகார ஸ்தானமாக இருக்கிறனால இந்த காலகட்டங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பரிகாரங்களுமே பல வகையான வெற்றிகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கார். இப்போ மூணு குறையவர் ஏழாம் வீட்டில் இருந்தால் முயற்சி, நீங்கள் உங்கள் மனைவி அல்லது நீங்கள் உங்கள் கணவர் சேர்ந்து எந்த முயற்சி செஞ்சாங்கனாலும் பல மடங்கு வெற்றிகளை கொடுக்கும். அதே போல் தைரியத்தோடு எல்லா விஷயங்களும் இறங்கி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். சகோதர ஒற்றுமை பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் ஆறாம் அதிபதியும் உங்களுக்கு அந்த குருவினுடைய பார்வையில் வந்தாங்கன்னா எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கடன் விலகக்கூடியது, நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் விலகும், நல்ல டாக்டர், நல்ல ஹாஸ்பிட்டல் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஆறாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானம் அப்படிங்கிறதுனால வேலை நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். நல்ல வேலையாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை, ஏன்னா குரு லக்னத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு இல்லையா, அதனால் நேரடியாக பார்க்கறாங்க. நல்ல வேலை, நீங்கள் எதிர்பார்த்த வேலை, உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வேலை, இதெல்லாமே அமையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அடுத்தது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12 அதிபதியான புதன் பகவான். இந்த 9 மற்றும் 12 அதிபதி அப்படின்னு சொல்கிறது அப்பாவுடைய சொத்துக்களை குறிக்கும். பூர்வீக சொத்துக்கள் கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பாவுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், அவர்களுடைய உதவிகள் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் அவர்கிட்ட கேட்கக்கூடிய அனைத்து உதவிகளுமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 9 இடம் அப்படிங்கிறது மேல் படிப்பு, PhD இதெல்லாம் சொல்கிறதுனால நிச்சயமாக அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக வரும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். 9 இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னோர்களுடைய விஷயங்கள் வந்து மட்டும் சொல்லாமல் அவர்களுக்கு உண்டான தோஷ நிவர்த்தியும் சொல்கிறதுனால, அவரே வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியை பார்க்கறதுனால புதனும் இந்த 6 கட்டங்கள் எங்காவது இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய அனைத்து பரிகாரங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். 12 இடம் அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரை, கோவில் வழிபாடு, கோவில் திருப்பணிகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இதெல்லாம் செய்யறதுக்குண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு, வெளியூர் சென்று கோவில் வழிபாடுகள் செய்கிறது இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அடுத்தது 11 இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரனை சொல்கிறதுனால மூத்த சகோதரனுடைய அன்பும் ஆதரவும், அவர்கள் மூலமாக ஒரு உதவியும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் 11 இடம் அப்படிங்கிறது 2 தாரத்தை சொல்கிறதுனால 2 திருமண அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த 6 கட்டங்களில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் இருக்காங்களே, இந்த ராகு கேதுக்கள் எப்பவுமே வந்து உங்கள் லக்ன ரீதியாக எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள். எப்பவுமே அவங்க எதிர்முனையை சுற்றக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால இந்த குருவினுடைய பார்வை இந்த ராகு கேதுக்கள் இருக்கும் பொழுது நல்ல பலனாக இருந்தால் இன்னும் அதிகமான நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பலன்களையும், தீய பலன்களாக இருந்தால் அதனுடைய தீய பலன்கள் குறைவாகவும் இந்த குரு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது இப்போ நாம் எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ உங்கள் ராசி ரீதியாக லக்ன ரீதியாக என்னென்ன இடத்துல இந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் என்ன, இந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் என்ன, ஒவ்வொரு ஸ்டாரில் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதே போல் இது வந்து ஒரு 20 முதல் 30% கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. அடுத்து உங்களுடைய ஜாதகத்தை நம்ம முழுசாக பார்க்கும்பொழுது என்னென்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு அக்யூரேட்டாக நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மைகள் கிரகத்தினுடைய காரக உறவுகள் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது ரீதியான அமைப்புகளை மட்டும் நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க, மற்ற எதையுமே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.